இந்த இடைத்தேர்தல் என்பது நாங்கள் நீண்ட காலமாக இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை மாற்றி போட்டியிடுவதற்கான முடிவை நாங்கள் மேற்கொண்டோம். இதுக்கு மேல உங்களால் அல்பியா இருக்க முடியாதுல்ல? அதான் மர்மமா இருக்கு, ஒன்னும் புரியல என்றார் முதல்வர். இல்ல, அது ஒன்னும் பெரிய மர்மம் இல்ல. மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவை மாத்தி கீழே போடு, எவனால செடியா நிக்கிறான எல்லாம் உளுந்து போருக்குவானுங்க. இடைத்தேர்தல் பல பாடங்களை எல்லோருக்கும் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்ன தீஞ்ச வாட வருது, வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? சரி, அதை விடுங்க, அந்த மேட்டர் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்த மேட்டரை பிடிப்போம். இது வந்து திமுகவை விமர்சனம் செய்வதற்காகவோ அல்ல. அப்புறம் என்ன நீங்க வந்தாய்? நான் சொல்வது, ஒரு இடைத்தேர்தல் என்றால் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், தேர்தல் விதிமுறைகளோடு செயல்பட வேண்டும், யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை என்ற அடிப்படையில் அந்த தொகுதியில் ஒரு நாள் கூட என்னால் பார்க்க முடியும். என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும். பல முறை தேர்தல் அதிகாரிகளை சென்று சந்திக்கின்ற பொழுது கையெறு நிலையில் இருந்தார்கள் அவர். 20-30 அமைச்சர்களை பார்க்கின்ற பொழுது அவர் கையெல்லாம் நடுத்தி ஒரு நாள் போய் ஹாஸ்பிட்டலே படுத்துக்கிட்டார். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்து மக்களை நாங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் வைத்த அந்த வாதம் என்பது மக்களால் பெருமளவில் ஈர்க்கப்பட்டது. அண்டா திருநது, குண்டா திருநது, செவரியடி குதிச்சது, பொம்பளை புடவை உருவது, செருவிலேயே செருப்படி வாங்கிட்டு வந்து அதெல்லாமா? அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதற்கு அவர்கள் செவிமடுத்தார்கள், நாங்கள் சொல்வது நியாயம் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். காரி மூஞ்சல துப்பத்துள்ள கூண்டு போய். ஆனா முன்னாள் முதல்வர் திருமிகு ஜெயலலிதாவுடைய படத்தை காமிச்சு எல்லாம் வாக்கு கேட்டது வந்து இந்த பொழப்பு பிழைக்கிறக்கு நாடுகிட்டு சாகலாம். எப்படின்னா, எங்கள் கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்கிறார், எங்கள் கூட்டணியில் டிடிவி இருக்கிறார், அவர்களுடைய தலைவர்களாக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அவர்கள் பார்க்கிறார்கள். எங்கள் கூட்டணியில்தான் பாஜக இருக்கிறது. இப்போ அதிமுகவினருக்கு மோடி அவர்களை பிடிக்கவில்லை என்று நாங்கள் அந்த படத்தை போடாமல் நிறுத்துறோமா? அதையும் போடுறோம். அண்ணாமலை அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களை பிடிக்கவில்லை என்று அந்த படத்தை போடாமல் இருக்கோமா? இல்லை. ஒருவேளை நாங்கள் இந்த படத்தை போடவில்லை என்று சொன்னால் இதே மாற்றி பேசுவார்கள், ஓட்டு மட்டும் வேணும் ஆனால் படத்தை போட மாட்டீங்களா என்று சொல்வார்கள். இது ஒரு சாதாரணமான விஷயம். எப்படி இப்படி வெக்கமில்லாம பேசுறீங்க? பண பலம், டோக்கன் பலம், பிரியாணி பலம், அமைச்சர் பலம், அதிகார அத்துமீறல் பலம், இவையெல்லாம் தான் திமுகவுக்கு இத்தனை வாக்குகள் கிடைப்பதற்கு காரணமா இருக்கும் அவர் சொல்லிருக்கணும். ஆனால் அதை வந்து அவர் வந்து இல்ல, நம்ம இன்னும் ஜெயலலிதா கேள்வியே முடிக்கல. ஐயோ, எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நீங்க வந்து ஓபிஎஸும் டிடிவியும் எங்க கூட்டணியில இருக்காங்க, அதனால நாங்க வந்து ஜெயலலிதா படத்தை காமிச்சு வாக்கு கேட்டதுல ஒன்னும் தவறு இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நோ சூடு நோ சர்னை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட். சரி, உங்க கூட்டணியுள்ள இங்க பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை இபிஎஸ் கடுமையா விமர்சிக்கிறார், அதிமுகவை கடுமையா விமர்சிக்கிறார், அதுக்கும் ஜெயலலிதாவுக்கும் சம்பந்தம் இல்லையா? இல்ல, அதாவது கொண்டாடி செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. எங்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுதலின் காரணமா, ஒருவேளை தவிர்த்திருந்தா 100-5000 ஓட்டு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் ஒரு கருத்தை சொன்னா சரவணன் என்ன சொல்வாரு பாருங்க, பாமகவே பாஜகவை விமர்சனம் செய்யும் சொல்லுவாரு. நாங்க அதை சொல்ல முடியாது. எடப்பாடி அவர்கள் இப்படி சொன்னார் அண்ணாமலை என்பதற்காகவோ அல்லது நாம் கூட்டணியில் இல்லை என்பதற்காகவோ இந்த காரணத்திற்காக எப்படி அவர் திமுகவிற்கு வாக்களிக்க முடியும்? எப்படி வாக்களிப்பார்கள்? வாக்களிச்சிருக்காங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. இடைத்தேர்தல் என்பது ஒரு தேர்தல் நடைமுறைக்குள்ளேயே வருவதில்லை. ஒரு வாக்காளர், நான் ஒரு சாதாரண ஆள், விக்கிரவாண்டி தொகுதியை பத்தி உங்களுக்கு நன்றாக தெரியும், சாதாரண ஏழை எளிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழக்கூடிய இடம். அவங்களுக்கு 500 ரூபாய் ஒரு நாளைக்கு, 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு, 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு, பிரியாணி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை ஜாமான், அவங்க வீட்டுக்கு தேவையான வேட்டி சட்டை, அங்கே வந்து டோக்கன், காலையில் டோக்கனை கொடுத்துட்டு சாயந்தரம் வரைக்கும் எப்படி அந்த மக்களால் வந்து அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு நான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், எப்படி செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அம்மாவுக்கு பயந்த சூறை, பொம்பளைய மதிக்கிற புண்ணாக்கு. அடுத்த சமுதாயம் வந்திய சமுதாயம், ரெண்டு சமுதாயத்துக்குள்ள
இந்தியாவின் எதிர்கால தூண்கள். எல்லாரும் சகட்டு குடுக்கறாங்க. 1000 ரூபாய் குடுக்கிட்டு இந்த மீட்டிங் போனா 800 ரூபாய் மீட்டிங் போனா 100 ரூபாய் பொம்பளைக்கு மட்டும்தான். தெய்வங்களுக்கு மட்டும் பொம்பளை கூட்டம் வராங்களா? இன்னைக்கு தான் வராது பொழுது. அது போனா 100 ரூபாய் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு என்ன விவசாயத்தை கொடுத்தா போதும், வேற ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல. விவசாயம் தான் எங்களுக்கு மெயின். இன்னைக்கு திமுக கொடி போட்ட கார் மட்டும் கிட்டத்தட்ட 2000-3000 வண்டிகள் ஓடிட்டு இருக்கு. தெரியும்டா, பாமகவுக்கும் திமுகவுக்குமான களமாக இது வந்து இந்த தேர்தல நாங்க சந்திச்சோம். இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டுல யாராவது பெரிய இது எல்லா தேர்தல உங்களுக்கும் திமுகவுக்கும் இடைவெளி நீங்க வாங்கின வாக்குகளை விட அதிகம் இல்ல? கலங்காதவனை தலைவா என்ன சொல்றீங்க? ஒரு மலை கயிறு குடுக்கறேன் தொங்குங்க. அப்ப அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போகாம இவ்வளவு இடைவெளி எப்படி சாத்தியம்? அப்படி சொல்ல கூடாது. 1 மாசத்துக்கு முன்னாடி நடைபெற்ற இது நாடாளுமன்ற தேர்தல்ல நாங்க அந்த தொகுதியில வாங்கின வாக்கு 31,198. இப்போ நாங்க வாங்கியிருக்க 56,290 எங்களுடைய வாதங்கள் அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஏற்கப்பட்டிருக்கிறது. 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பணத்தை வாங்கிட்டு 56,000 பேரு திமுகவுக்கு எதிரா ஓட்டு போடுறாங்கன்னா சாதாரண விஷயமா நீங்க சொல்லு. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவா? எல்லாரும் கிளம்பி போயிடறாங்க அமைச்சர்கள். இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்கும்டா. எங்க வெடிக்குதுன்னு முதல் தவணையா 1000 ரூபாய் பணம் கொடுக்கறாங்க, தடுத்து நிறுத்துங்க. முதல் புகார் உங்களுக்கு நிரூபிச்சா நீங்க இனிமேலுக்கு இந்த பொது விதத்தில் நடந்து கூடாது. அவசியம் இல்லாம தப்பா இந்த மாதிரி இடத்துல சர்க்காஸ்டிக்கா பேசக்கூடாது. என்னன்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் டெல்லியில இருக்கு, இவர்கள் கூட்டணியுடைய கைப்பாவை. எந்த கூட்டணி சார்பாக இங்க என்ன பாமக தனியா நினைச்சா? கூட்டணி சார்பாக தான் நிறுத்துங்க எலெக்ஷன. அது முடியலையா உங்களால? அவனை பாத்தீங்களா, புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி ஆயிட்டா. இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறுத்தினீங்களா எலெக்ஷன் எல்லாம்? ஆர்கே நகர்ல நிறுத்தினீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நிறுத்தினீங்கல்ல, நிறுத்த வேண்டியதானே? அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு கூட்டணியில தெம்பம் திராணி இல்லைனா எதுக்கு அந்த கூட்டணி உங்களுக்கு? பேசுறப்போ பேசு, நான் வாய் பேச மாட்டேது. வாய் எங்க காணும்? இது போல தோத்துட்டு எதுக்கு வந்து ஓட்டு போட்ட மக்களை இப்படி கேவலப்படுத்துகிறீர்கள்? இந்த கள்ளக்குறிச்சியில் இருப்பது விக்ரவாண்டி தேர்தலில் எதிரொலிக்குமா? அப்படின்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் வந்து ட்வீட் போட்டாங்க. என்ன ஆச்சு? மக்கள் தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள், எங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த இந்தியாவும் இவர்களை வெறுத்து ஒதுக்குகிறது. ஆனா நீங்க உங்களுடைய அரசியலுக்காக, உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கட்சியோடு கூட்டணி சேர்ந்துகிட்டு இங்க வந்து வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். யாருக்கு எப்படி ஓட்டு போட வேண்டும், எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்றத வந்து தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். 10.5% விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவோம், சாதிவாரி கணக்கெடுப்பை
நான் தமிழகத்தில் நடத்துங்கள் என்று சொன்னதற்கு அதிகாரம் இருந்தும் அதை நடத்தாமல் சமூக நீதிக்கு துரோகம் செய்தது. என்னங்க ரொம்ப நல்லவமோடு பேசிட கூடாது, என்ன எல்லா இதுவும் தெரியும் எங்களுக்கு உங்களை பத்தி. மருத்துவர் ஐயா எல்லாம் அறிந்தவர், அவர் இதற்கு எப்படி ஒப்புதல் கொடுத்தார், அவர் ஒப்புதல் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல, எப்படி அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாருன்னு தெரியல. யார் அதை வந்து ஸ்டால் பண்ணது? சாதிவாரி கணக்கெடுப்பு. பீகார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதுக்கு கேட்டாலும் பீகார்ல சாதிவாரி கணக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு அல்ல அது, மீண்டும் மீண்டும் போய் சொல்லி வருகிறார். அங்கே நடந்தது வந்து சாதிவாரி கணக்கு ஆய்வு. நிதிஷ்குமார் அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார், ஒரிசா மாநிலம் எடுத்திருக்கிறாங்க அதுவும் வெளியே எடுப்புறாங்க, ராஜஸ்தான் அறிவிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் சமூக நீதி நீங்க பேசுறீங்களே, ஒன்றியம் எடுக்கணும், மாநில அரசாங்கம் எடுக்கிற அந்த சர்வேக்களுக்கெல்லாம் வந்து அவ்வளவு மதிப்பு கிடையாது, அதையெல்லாம் வச்சு ஒரு சட்ட திட்டமோ ஒரு இடஒதுக்கீடோ உள்ளொதுக்கீடோ எல்லாம் கொடுத்தா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற அளவுலதான் சட்டமே இருக்குது. இந்த சர்வேவெல்லாம் வச்சு எதுவும் இது பண்ண முடியாது அப்படின்னு தடை வச்சிருக்கு. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு, அது சொல்லி ஒரு மாசமோ என்னமோதான் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன், சமீபத்துலதான் அது வந்துச்சு. இதையெல்லாம் தெரியாமல் அன்புமணி பேசுறது இல்ல, தமிழ்நாடு அரசுக்கு பாடம் எடுக்கிறது. அன்புமணி ஐயா போய் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இவர் உள்ளூர்லயே வந்து காசு நீங்க எடுங்க, சரி உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா இப்படி திரும்பி அண்ணாந்து பார்த்து சொல்லு, பக்கத்துல உட்காந்துருக்காரு. ஐயா ராமதாஸ் அவர்களை பத்தி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார்ல அண்ணாமலை, ஒரு போனை போட்டு சொல்லு, ஏஜி வந்து இப்படி கட்டி பிடிச்சலாம்ல, சொல்லுங்க அவர்கிட்ட எப்ப காசு சென்சஸ் எடுப்பா அப்படின்னு. சாமி இது உங்க கையில்ல, காலா நினைச்சுக்கங்க, சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்போ அதனால மக்களுக்கு ஒரு பயன்பாடோ இருக்காது, ஏன்னா அது செய்ய முடியாதுங்க. தமிழ்நாடு அரசு அதை எடுக்காம இருக்குது, ஆனா அதுக்காக அவங்க சும்மா இல்ல. இப்ப பாராளுமன்றத்துல தாராசா பேசி இருக்கிறாரு, காஸ்ட் சென்சஸ் எடுங்க, நாங்க எதுக்கு எடுக்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க வந்து டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ் மாதிரி இவர்கள் இந்த வேலையை தான் செய்யணும், அவங்க அந்த வேலையை தான் செய்யணும்னு காலங்காலமா எங்க தோல் மேல ஏறி உட்காந்து நீங்க ஏச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுதானே விஸ்வகர்மா திட்டம், அவங்க திட்டம்லாம் எங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு போட்டு மீதி மீதி மீசிக்கிறாரு அன்புமணி அவர்களே. உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குதுன்னா இப்படித்தான் கேள்வி கேட்கணும், இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துங்க, ராஜ்யசபாக்கு யூஸ் ஆகும். பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான், எனக்கு கேள்வியே தெரியாது. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரிந்தோ இல்ல கூட இருக்கவர்கள் தப்பா சொல்லி கொடுக்கிறாங்களோ, செல்பி எடுத்துங்க. அந்த கணக்கு ஆய்வின் அடிப்படையில கொடுத்த அந்த ரிசர்வேஷனை பாட்னா உயர் நீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. கிடையாது கிடையாது, இவ்வளவு கோபக்காரன் நம்ம தெரியாம போச்ச என்ன, எந்த சாதிவாரி கணக்கெடுப்பா பாட்னா உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது, மறுக்க முடியுமா? தனி விவாதத்துக்கு நான் ரெடி. அடிப்படையில சாதிவாரி கணக்கு ஆய்வின் அடிப்படையில உயர்நீதிமன்றம் பாட்னா உயர்நீதிமன்றம் 20/6/2024 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, we set aside the Bihar Reservation of Vacancies in Posts and Services Amendment Act 2023 and Bihar Reservation Amendment Act 2023 as ultra vires the constitution. அது subsequent முடிஞ்சு போச்சா? என்ன காரணம்? ஏன்னா கணக்கு ஆய்வு முக்கியம் இல்ல, கணக்கெடுப்பு தான் வேணும். கணக்கெடுப்பை சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா உங்களுக்கு? அந்த புள்ளி ஸ்டாப் பண்ண வேண்டாம், முதல்ல ஜாதி நீங்க சத்தியமா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குழந்தைகள் உள்ள போயிருவேன்.
சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.